வணக்கம் விஜயகுமார் ஜிவிஆர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போவது ஒரு ஏவாரி ஒரு ஏவாரியான்னு தெரியல இது வரைக்கும் நம்மகிட்ட ஒரு கொள்முதல் பண்ணிக்கிறல நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்னு எடுத்துக்கலாம் அவர் ஒரு ஐடியை வந்து தர்மர் சுப்பிரமணி அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா புளி 50 கிலோ ஒரு பொதி கணக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவது பெருக்கல் வகுத்தல் போடணுமா தெரியவில்லை அதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு எனக்கு போன வீடியோவில் வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு தான் இருந்தேன் அதாவது புளி கொட்டைப்புளி வாங்கி தட்டி எடுத்தால் அது என்ன அசலாகும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் ஐடியா இருந்தேன் அது அப்படி எப்படி டைம் பாஸ் ஆகி போயிடுச்சு அது நான் இடையில மறந்துட்டேன் இவர் இப்போ லாஸ்ட் வீடியோவில் புளி வியாபாரம் சம்மந்தமான வீடியோ போகிறப்ப இவர் அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அதனால் இந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு தான் இவரோட கேள்விக்கு இந்த வீடியோவில் நான் பதிலாக சொல்லிடுறேன் சொல்லான்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் பட்டனை டச் பண்ணி வச்சு நம்ம வீடியோக்கள் தினம்தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லா வகையிலும் நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு பதிலாக பார்ப்போம் அதாவது இவர் வந்து 50 கிலோ புளி வாங்குகிறாரு அதாவது நான் ஒரு வியாபாரி அவர் வீட்டில் தட்டி எடுத்து சில்லறை வியாபாரம் பண்ணுறாருனா அவருக்கு என்ன அசலாகும் ஒரு மூட்டை தட்டி எடுத்து அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இப்போ வந்து இன்றைக்கி நிலவரப்படி கொட்டைப்புளி வந்து ஒரு கிலோ வந்து 40 ரூபாயாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு பை எடை வந்து 50 கிலோ எடையாக இருந்துகிட்ருக்கு அப்போது 40 × 50னா அந்த மூடையோட ரேட் 2000 அசலாகி போகுது இதை நம்ம தட்டி எடுக்கும் பட்சத்தில் இதை வந்து சுத்தமான புளியாகவும் சீட்டு தனியாகவும் நம்ம பிரித்து எடுக்கப்போ 50 கிலோய்க்கு உங்களுக்கு 25லேருந்து 27 கிலோ வரைக்கும் சுத்தமான புளி கிடைக்கும் 25லேருந்து 27 கிலோ வரைக்கும் சுத்தமான புளி கிடைக்கும் பாக்கி வந்து ஒரு 23ல் 50ல் 27 கிலோ சுத்தமான புளி போக பாக்கி 23 கிலோவில் 20 கிலோ புளியங்கொட்டை கிடைக்கும் 3 கிலோ வேஸ்டேஜ் கிடைக்கும் இப்படி தான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி அவுட்டன் கிடச்சிட்ருக்கு இதில் வந்து சுத்தமான புளி அப்படிங்கிறப்போ 27 கிலோ இந்த 27 கிலோ சுத்தமான புளியை நீங்கள் சந்தையில் போய் விற்கும் பட்சத்தில் நீங்கள் சில்லறை வியாபாரத்தில் சந்தையில் போய் நம்ம வியாபாரி என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னா 100 கிலோ 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க அதாவது கம்ப்ளீட் சீட்லெஸ் புளி சந்தையில் வந்து 120 ரூபாய் குறையில்லாமல் விற்றுட்ருக்காங்க 120 140 150 வரைக்கும் விற்றுட்ருக்காங்க நான் வந்து சந்தையில் வந்து 120 விற்கிற ஒரு மினிமம் ஆவரேஜான லாபத்தோட வியாபாரத்தை கணக்குப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது 27 கிலோ சுத்தமான புளி 120 ரூபா விற்கும் பட்சத்தில் நமக்கு வந்து 3240 ரூபா கிடைக்கும் இதில் வந்து அந்த 50 கிலோ புளியில் வந்து 27 கிலோ சுத்தமான புளி போக பாக்கி 20 கிலோ வந்து புளியங்கொட்டை கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த புளியங்கொட்டை வந்து 13.50 ரூபா நம்ம சேல் பண்ணலாம் 13.50 ரூபாங்கிறது 13.50 ரூபாலேருந்து 14 ரூபா 15 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க நான் வந்து குறைஞ்ச விலைக்கே போட்டிருக்கேன் 20 கிலோ புளிய விதை வந்து 13.50 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணால் 270 ரூபா நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து 27 கிலோ சுத்தமான புளி 120 ரூபாய் விலையில் விற்கும் பட்சத்தில் 3240 இந்த புளியங்கொட்டை விற்ற வகையில் ஒரு 270 ரூபா நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து 3510 ரூபா நமக்கு லாபமாக கிடைக்கிது 2000 ரூபா புளி முடக்கி நம்ம கொட்டைப்புளி வாங்குகிறோம் அதை வந்து தட்டி எடுத்து நம்ம அதை விற்கும் பட்சத்தில் 3510 ரூபா வரைக்கும் நம்ம விற்க முடியும் அதை புளி மட்டும் 3240க்கு விற்கலாம் புளியங்கொட்டை வந்து 270 ரூபாய்க்கு விற்கலாம் ஆக மொத்தம் 3510 நமக்கு லாபமாக கிடைக்கும் இப்போ இந்த 2000 ரூபா நம்ம கொட்டைப்புளி வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து கூலி கணக்கு பார்க்கணும் பார்த்தீங்களா கூலி அதுக்கு என்ன செலவினங்கள் ஆகுதுன்னு பார்க்கணும் அந்த 2000 ரூபா கொட்டைப்புளினா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து கூலி வந்து ஒரு கிலோவுக்கு 8 ரூபா செலவாகும் நாங்கள் லேபருக்கு வந்து கிலோவுக்கு 8 ரூபா கொடுத்துட்ருக்கோம் ஒரு கிலோவுக்கு 8 ரூபான்னா 50 கிலோவுக்கு 400 ரூபா செலவாகும் மேற்கொண்டு கூடுதல் எக்ஸ்ட்ரா செலவு 100 ரூபா போட்டுக்கோங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த கொட்டைப்புளி தட்டி எடுக்கிற வகையில் வந்து உங்களுக்கு வந்து 2500 ரூபா 2000 ரூபா கொட்டைப்புளி மேற்கொண்டு 500 ரூபா செலவு அப்படிங்கிறப்ப 2500 ரூபா உங்களுக்கு அந்த மூடையோட அதோட செலவாகி போகுது அப்போ வந்து 3510 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க 2500 ரூபாய்க்கு உங்களுக்கு செலவினங்கள் இருக்குது. அப்போ வந்து அந்த மூட் 50 கிலோ கொட்டைப்புளி தட்டி எடுத்து நீங்கள் விற்கும் பட்சத்தில் உங்களுக்கு 1010 ரூபா குறையில்லாமல் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 1010 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா இது சில்லறை வியாபாரத்தில் எங்ககிட்ட வாங்கி அவங்க வீட்டில் தட்டி எடுத்து சந்தையிலையும் தள்ளுவண்டிலையும் சைக்கிள்லையும் பைக்லேயும் விற்கிறாங்கன்னா இந்த லெவலில் 50 கிலோ கொட்டைப்புளிக்கு 2500 ரூபா முடக்கும் பட்சத்தில் 3510 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இது நாங்கள் ஹோல்சேல் பண்ணால் இவ்வளோ லாபம் கிடைக்காது. என்னோடய அனுபவத்தில் வந்து நாங்கள் வாங்கி இது ஹோல்சேல் பண்ணுறோம்னா நாங்கள் வாங்குகிற இடத்துல போய் நாங்கள் 120 ரூபாய்க்கு நாங்கள் ஹோல்சேல் விற்க முடியாது. நாங்கள் அது குறையா 80 ரூபா 90 ரூபா குறையா தான் நாங்கள் விற்க முடியும். இது ஒரு வியாபாரி வீட்டில் தட்டி எடுத்து சில்லறை விலையில சந்தையில் சில்லறை விலையில் விற்கும் பட்சத்தில் அவருக்கு 3510 ரூபா கிடைக்கும். செலவினங்கள் போக அந்த 50 கிலோ மூட்டைக்கு 1010 ரூபா முழுசாக அவருக்கு லாபம் கிடைக்கும். ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு நான் அந்த வீடியோவில் வாய்மொழியாகவும் பதில் சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து அதோட வாங்குகிற விலை விற்கிற விலையும் தனித்தினை எழுதி அதோட வித்தியாசத்தையும் நான் கூடுதல் விவரமாக காட்டியிருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சொன்னது மாதிரி இந்த மாதிரி 50 கிலோ கொட்டைப்புளி வாங்கி நீங்கள் தட்டி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சந்தையிலையோ சில்லறையிலையோ விற்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் 2500 ரூபா முடக்கும் பட்சத்தில் 1010 ரூபா குறையில்லாமல் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதுக்கு கூடுதலாகவே உங்களுக்கு லாபம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இது வீடியோ பார்க்குற சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே. இதே மாதிரி ஹோல்சேல் பண்ணுற வியாபாரிகள் இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் தெரியும். ஏன்னா ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு வந்து 2500 ரூபா முடக்கிற ஒரு பொருளை வந்து 1000 ரூபா முழுசாக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். லாபம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னோடய அனுபவத்திலேயே நான் வந்து இந்த மாதிரி சுத்தமான புளி வந்து 120 ரூபாய்க்கு நான் விற்கலை. சுத்தமான புளி 80 ரூபாலேருந்து 90 ரூபா வரைக்கும் நாங்கள் விற்றுட்ருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஹோல்சேல் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தாது. இந்த வீடியோ வாங்கி வீட்டில் தட்டி எடுத்து சில்லறை வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு மட்டுமே இந்த வீடியோ பொருந்தும். நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் சில்லறை வியாபாரம் பார்க்குறதுக்காக தான் எனக்கு கேள்வி கேட்டார். நான் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் வாங்கி தட்டி எடுத்து இந்த வியாபாரம் செஞ்சால் அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் வீடியோவில் அவருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது தவிர்த்து ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தாது. ஹோல்சேலில் இவ்வளோ லாபம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் தட்டி எடுத்து இந்த மாதிரி புளி சில்லறை வியாபாரம் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா எப்பயும் போல் என்னோடய மெயில் ஐடி இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் மொபைல் நம்பரோட எனக்கு மெயில் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரோட மெயில் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுறேன். மேற்கொண்டு தகவல்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு புளி தேவைப்பட்டால் அனுப்பி வைக்கவும் பார்க்குறேன். புளி வியாபாரத்தில் மேற்கொண்டு சந்தேகம் புளி மேற்கொண்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், புளி வியாபாரம் செய்வது எப்படி, இந்த மாதிரி புளி வியாபாரம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தகவல்கள் சந்தேகங்கள், புளி வியாபாரம் அடுத்தடுத்து எப்படி பண்ணிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற எல்லா சந்தேகங்களும் உங்களுக்கு நான் உங்களுக்கு சந்தேகம் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். உங்களோட பிஸ்னஸை கைட் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னை ஃபோனில் என்னை கான்டாக்ட் பண்ணி மேற்கொண்டு தகவல்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். மேற்கொண்டு என்ன தகவல் இருந்தாலும் என்னை மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ.